அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய மொபைலில் டிஎன்ஏசிடி ஆப் வழியாக்கா உங்களுடைய வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி வந்து பஸ் பாஸ் அப்ளை பண்ணலாங்கிறது வந்து இந்த வீடியோ பதிவு மூலம் எளிமையாக பார்க்கலாம் அதுக்கு வந்து உங்களோட உங்களோடய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்க மேலே சர்ச் டிஎன் டிஎன்ஏசிடி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால ஓபன் கேட்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்டேட் கேட்டதுன்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிக்க உங்களுக்கு ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் நேம் கேக்கு அது வந்து பார்த்தோன்னா உங்களுடைய எம்எஸ் ஐடி பாஸ்வேர்டுங்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் உடைய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹட் கேரக்டர் போட்டுவிட்டு உங்களுடைய இயர் ஆஃப் பர்த் வந்து போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்க லாகின் பண்ணால் உங்களுக்கான டாஸ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தோன்னா மேலே உங்கள் பேர் காட்டு அதுக்கப்புறம் மூணாவது ஐக்கான் வந்து பார்த்தோன்னா ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கான எம்இஸில் எந்த கிளாஸ் போட்டிருக்காங்களோ அந்த கிளாஸ் வந்து காட்டு அந்த ஐக்கனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அதுக்கப்புறம் செக்ஷன் காட்டு அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்கீம்ஸில் புக்ஸு நோட் புக்ஸ் யூனிஃபார்ம் இதெல்லாம் வரிசையாக காட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேராக கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் பாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கிளாஸ்க்கான மாணவருடைய நேம் லிஸ்ட்டு மற்றும் எம்ஏஸ் ஐடி அதுக்கப்புறம் அப்ளை ஸ்டேட்டஸ் அப்படின்னு காட்டு அதில் வந்து பார்த்தோன்னா எந்த மாணவருக்கு வந்து நீங்கள் பஸ் பாஸ் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மாணவருக்கு நேராக வந்து பார்த்தோன்னா அப்ளை அப்படிங்குன்னு ஒரு ஆப்ஷன் காட்டு அதை வந்து ஏற்கனவே அந்த மாணவர்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்ளைன்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் மாறிடு ஒருவேளை நீங்கள் பஸ் பாஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளைங்கிறது வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலராக காட்டு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணணுன்னா அந்த மாணவனுடைய ப்ரொஃபைல் வந்து உள்ளே ஓப்பன் ஆகு ஸ்டூடெண்ட் நேம் கிளாஸ் அதுக்கப்புறம் செக்ஷன் ஓப்பன் ஆகு அவங்களுடைய அட்ரஸ் வந்து ஓப்பன் ஆகும் டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நம்பர் அதுக்கப்புறம் சிட்டி அண்ட் வில்லேஜ் பின்கோடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தேன் பார்த்திங்கன்னா இது எம்இஸில் கொடுத்துக்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே வந்து ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவனுடைய வீட்டு அட்ரெஸுடைய வந்து நியரஸ்ட்டு பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பை வந்து நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து பார்த்தனா எங்கே ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலோட ப ரீச் ஆகிற பஸ் ஸ்டாப்பை வந்து நீங்கள் நோட் பண்ணி மென்ஷன் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது பார்த்தனா அதில் கீழே வந்து அந்த ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கேலரி ஐக்கானை வந்து க்ர ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களோடய ஃபோட்டோ வந்து கேலரியில் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லே அப்லோடு பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்தனா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் இருக்கணும் அதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸோட அளவு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் த்ரீ எம்பிக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபைலை வந்து அக்செப்ட் பண்ணிக்க அதுக்கப்புறம் அப்லோடு கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீன்னா க்ரீன் கலரில் மாறிடு அப்ளைடு அப்படின்னு மாறிவிடும் ஸோ இந்த போட்டோ வந்து எப்படி வந்து அழகாக வந்து ரீசைஸர் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா த்ரீ எம்பிக்குள்ளே எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறது வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இமேஜ் சைஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இமேஜ் சைஸ் அண்டு போட்டோ ரீசைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் எளிமையான முறையில் வந்து பார்த்தோன்னா உங்களால் வந்து பண்ண முடியும் அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் வந்து டாஸ்க் டாஸ்கோர்ட் வந்து இப்படி தான் இருக்குது அதில் வித்து ஹைட்டுன்னு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹைட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னு மென்ஷன் பண்ணிங்க மேலே வந்து ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருந்து அது த்ரீ எம்பிக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து மேலே கேலரி ஐக்கானு ஒரு ஐக்கானு இருக்குது அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து த்ரீ எம்பிக்குள்ளே நீங்கள் மாற்றிக்க முடியும் அது ஆட்டோமேட்டிக்காகவே த்ரீ எம்பிக்குள்ளே சேம் கிளாரிட்டியில் மாற்றி கொடுக்குது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ இன்னும் எடுக்கலைன்னா ரெண்டாவது ஐக்கானை வந்து நீங்கள் வந்து மேலே இருக்கிற கேமரா ஐக்கானை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆயிடும் அதில் வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து மானோனுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து மாணவர்களாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே ரீசைஸ் கம்ப்ரஸ் ஆகிடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும் அந்த நீங்கள் வந்து எளிமையாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் டவுன்லோட் பண்ணிவிட்டு கேலரியில் வச்சுட்டு நீங்கள் டிஎன்எஸ்சிடி ஆப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எளிமையான முறையில் அப்லோட் அப்லோட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்கு அப்ளை பண்ண முடியும் நன்றி